வார்த்தை நான் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், உங்களை நான் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். வெளிச்சம் என்பது சாதாரண வெளிச்சம் இல்லைன்னா இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்ய முடியாது. வெளிச்சம் இல்லை என்றால் ஒரு வேலை செய்ய முடியாது. பகல்ல வேலை செய்யணும், இரவுல நாம் என்ன பண்ண ஓய்வு எடுக்கணும். இருக்குது இரவுல வேலை செய்யறாங்க, பகல்ல என்ன பண்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க, இரவு வேலைக்கு போறாங்க, நைட் ஷிஃப்ட் போறாங்க. காலம் மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், வேலைகளை குறித்து பேசவில்லை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய படைப்பை குறித்து பேசுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சம், உங்களை யாரும் இருள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த இருளும் வந்து மூடவும் முடியாது. அந்தகாரம் உங்களை மூட முடியாது, கார் இருள் மூட முடியாது. பிசாசானவன் அந்தகாரத்தின் இருளாக இருக்கிறான். அவன் நம்மை வாழ்க்கையில் குருட்டாற்றை கொண்டு வந்து, இருளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்னா, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பான், பார்க்க விடாதபடி செய்வான், ஆசீர்வாதங்களை இழந்து போக செய்வான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எந்த இருளை குறித்து பயப்படாதே, நான் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் உன்னை வெளிச்சமாய் படைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுகிற நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டார்ச். யாரு டார்ச்? நீங்க மற்ற இருளில் உள்ள மக்களுக்கு நீங்கள் ஒரு வெளிச்சம். ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கு நீர் ஒரு வெளிச்சம். ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு நீர் ஒரு வெளிச்சம். சத்தியம் தெரியாதவர்களுக்கு நீ ஒரு வெளிச்சம். அநேக இருளிலே வாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் உன்னை வெளிச்சத்தில் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை வெளிச்சம் என்று பார்க்கிறார். கர்த்தர் உன்னை வெளிச்சமாய் படைத்திருக்க. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் முழுவதும் வாசிக்கும் போது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு மலை மேலே ஒரு சிறிய வீடோ ஒரு கூடாரமோ கட்டியிருந்தா, அல்ல ஒரு பெரிய மாளிகை கட்டியிருந்தா, கீழே இருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும். அல்லேலூயா. ஆனால் மலை மேலே இருந்து நீங்கள் சில காரியங்களை கீழே பார்க்கும்போது அது சரியாய் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ மலையின் மேலே கட்டப்பட்டவன். அல்லேலூயா. எந்த மலையின் மேலே கட்டப்பட்டவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் மலையின் மேலே, சியோன் பர்வதத்தின் மேலே ஆண்டவர் மீது நீ கட்டப்பட்டிருக்கிறாய். நீ வெளிச்சம். அல்லேலூயா. கடற்கரையில் எல்லா கடல் மக்களும் கடலில் பயணம் செய்து போகும் பொழுது, இரவு நேரத்தில் அவர்கள் தப்பி தவறி வேற ஒரு தீவுக்கு போகக்கூடாது என்று சொல்லி கரையில் ஒரு கலங்கரை விளக்கை வைத்திருப்பார்கள். அந்த கலங்கரை விளக்கை பார்த்து அதனுடைய வெளிச்சம் வீசும்போது அந்த மக்கள் அந்த விளக்கை பார்த்து, தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலோ அந்த இருளில் அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் கரெக்டாக அவர்கள் புறப்பட்டு கரை சேருவார்கள். அதுபோல கர்த்தர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். உன் சொந்த பந்தங்களுக்கு உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அநேகர் உன்னை பார்த்து கர்த்தரை தேடும்படியாக உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நம்முடைய நடக்கையை பார்த்து அநேகர் மனம் திரும்பணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் மனம் திரும்ப வைக்க விரும்புகிறார். இயேசு ஒவ்வொருத்தருக்குள்ளே எப்படி போய் பேசுவார்? எப்படி இயேசு கிறிஸ்துக்குள் அநேகரை நடத்த முடியும்? எப்படி ஆண்டவருக்குள்ளே அநேக ஜனங்களை வழிநடத்த முடியும்? நாம் நடக்கிற முறையிலே தான், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற பேச்சின் மூலமாக, நம்முடைய நடக்கை, நம்முடைய பாவனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தான் மற்றவர்கள் நம்மை தேடுவார்கள். இவர் ஆண்டவரிடத்தில் போய் இவர் நன்றாக இருக்கிறார்கள், நாமும் இவர்களோடு கூட சேரலாம் என்று சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வெளிச்சம், இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்ற, உலகத்துக்கு நீ வெளிச்சமாக இருக்கிற, நீ பயப்படவே பயப்படாது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 15 வசனத்தில், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இன்னைக்கு வீட்டில் இருட்டு ஆன உடனே ஒரு சின்ன விளக்கை கொளுத்துறோம். ஏன் கொளுத்துறோம்? எதுக்கு விளக்கை கொளுத்துறோம்? வெளிச்சம் தரணும், இருள் போகணும். அந்த இருள் போனாதான் நம்மளால் வேலை செய்ய முடியும், நம்மளால் சாப்பிட முடியும், நம்மளால் படுக்க முடியும். ஒரு தைரியம் வரும். வெளிச்சம் இருந்தால் நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. இருட்டில் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு பயம். ஒரு காட்டில் கொண்டு போய் ஒரு யாரையாவது விட்டுட்டு வந்துட்டா அவ்வளவுதான், அவங்களுக்கு அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். இருட்டை கண்டா அவ்வளோ பயம், இருட்டை கண்டா பேய் வந்துடும்ன்ற பயம், ஏதாவது வந்து பிடிச்சிக்கோன்ற பயம். ஆனால் இரவு நேரத்தில் கரண்ட்டு போனால் கூட நம்ம உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன? ஒரு விளக்கை கொளுத்துறோம். ஏன் விளக்கை கொளுத்துறோம்? விளக்கு எரியும் பொழுது அந்த இருள் மாறுகிறது. அந்த நாட்களில் வீட்டுக்கு கத்திருக்கு சோத்துற வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை என்ன சொல்லுவாங்க? விளக்கு ஏற்றி வைமானுவாங்க. விளக்கை ஏற்று வீட்டுக்கு வந்த மருமகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? விளக்கு ஏற்று. நம்ம மதத்தில், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. சில ரோம கத்தோலிக்க மக்கள் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டல் கொளுத்துறாங்க. இன்றைக்கும் கேண்டல் கொளுத்துறாங்க.
மாதாவுக்கு முன்னாடியோ சுரூபத்துக்கு முன்னாடி போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, மாதா போட்ட மாதிரியே விளக்க உருவாக்கி அப்படி குழந்தை இயேசு போல் ஏதாவது ஒன்று உருவாக்கி விளக்க வைத்து கொளுத்துன்றாங்க. கர்த்தருக்கு சொல்ற ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் வெளிச்சம், அவர் தான் விளக்கு, அவர் தான் நமக்கு என்ன பண்ணணும், தீபமாக இருக்கணும், அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம என்ன தான் விளக்கை இழுத்தினாலும் ஒரு நாள் அது அணைஞ்சு போயிடும். அல்லேலூயா. விளக்கு ஏற்றி வச்சா அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், திரி போட்டுக்கிட்டே இருக்கணும். திரி இல்லைன்னா என்ன ஆகுங்க, நெருப்பு அணைந்து போயிடும். எண்ணெய் இல்லை, திரி இருக்கு, என்ன ஆகும், எரியாது. சீக்கிரமாக அதுடைய நெருப்புடைய அனல் தழல் எல்லாம் அணைந்து போயிடும். அப்போது ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு முக்கியமான ஒரு ரெண்டு காரியம் இருக்குது. என்ன தேவை? ஒன்று திரி, இரண்டாவது என்னது, என்னங்க, எண்ணெய், எண்ணெய் தேவை. இப்போது எண்ணெய் ஊற்றி திரி வைத்து கொளுத்தக்கூடிய தீபத்திற்கு எண்ணெய் ஊற்றுறீங்க, திரியை வைக்கிறீங்க. இப்போ மெழுகுவத்தியாக இருந்தால் எதை ஊற்றி எதை வச்சு எப்படி பற்ற வைப்பீங்க சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கோயிலில் போகிறீங்க, எதையோ வேண்டிக்கிட்டீங்க, ரெண்டு கேண்டல் கொளுத்துறீங்க, அது எரியுது, புஷ்ஷுன்னு கீழே வந்து அணைஞ்சிருச்சு. அப்போ உங்கள் ஜெபம்லாம் என்ன ஆகுறது, உங்கள் ஆசீர்வாதம்லாம் என்ன ஆகும், உங்கள் நம்பிக்கை எது? ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேண்டல் கரைஞ்சி போகும், அந்த கேண்டல் தீந்து போகும், அதோடைய நெருப்பு அணைந்து போகும் ஒரு கடைசியில். அப்புறம் நீங்கள் போய் இன்னொரு கேண்டல் எழுத்துவீங்களா? இல்லை அதை உருவாக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்கிற திரி, நான் பரிசுத்த ஆவியா நம் கொடுக்கிற அந்த அனல், அந்த எண்ணெயானது நம்முடைய வாழ்க்கையில பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொழுந்து விட்டு எரியக்கூடிய மனுஷனாக மனுஷியா இருக்கணும், ஜெபத்துல வீராங்கனையா இருக்கணும், ஜெபத்துல வீராங்கனா இருக்கணும், ஜெப வீரனா இருக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நீ இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் நடு ஜாமத்திலும் அதிகாலையிலோ தேவனை தேடுகிற பொழுது உன் ஜெபம் அது தணிந்து போய்விடக்கூடாது, அது அணைந்து போய்விடக்கூடாது, நல்ல கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பா. என்று மூணு பேரை ஜெபிக்க சொன்னேன் சபையின் எழுப்புதலுக்காக. அந்த மூன்று பேர் ஜெபித்தீர்கள். யாருக்குள்ள அந்த ஜெப தீபம் எண்ணெய் ஊற்றப்பட்டதோ அவர்கள் ஜெபித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெய் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க ஜெபிப்பாங்க, யாருக்குள்ள திரி இருக்குதோ அவங்க அணையாம என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு போட்டி வைத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, உங்க விளக்கு அணையவே கூடாது, என்ன பண்ணுவீங்க? ஒரு போட்டி, எல்லார் கையிலும் ஒரு விளக்கை கொடுத்து திரியை கொடுத்து எண்ணெயை கொடுத்தாச்சு, ஒரே ஒரு திரி ஒரு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துருக்கேன், அணைக்காமல் பார்த்துக்கணும். யார் கடைசி வரைக்கும் அணைக்காமல் ரொம்ப நேரம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னும் இவ்வளவு ரூபாய் சன்மானம் என்று சொல்லி, இலவசம் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு போட்டி வைத்திருக்கேன், என்ன பண்ணுவீங்க? திரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? கடைசி திரி, கடைசி நிமிஷம் வருது, திரி அணைய போது, நிறைய பேருது எரிஞ்சிகிட்ருக்கு, உங்களது அணையுதுன்னா என்ன பண்ணுவீங்க? எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எரியணும், ரொம்ப நேரம் எரியணும். யார் எல்லாரும் தான் அணையணும், யார் தான் ஒருத்தது மட்டும் கடைசி வரைக்கும் எரியணும். அப்படி போட்டி வச்சா அப்படி ஒரு ஆளுக்கு ஒரு வந்து ஒரு 10,000 ரூபாய் நான் தரேன், பாதுகாக்கிற விளக்கை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு திரி தான், கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துருக்கேன். சிலதெல்லாம் சீக்கிரம் திரி எரியும், சிலது கொஞ்சம் மெதுவாக எரிஞ்சிட்ருக்கோம். நான் என்ன செய்வீங்க நீங்கள் திரி அணையும் போது? அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்க? ஐயோ திரி இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்கம்மா, என்ன செய்வீங்க? ஹலோ, சரி அணைஞ்சா அணைஞ்சிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்களா? என்னம்மா இருக்கிறத பத்திரமா வச்சுருப்பீங்க. அதான் திரி எப்படி அணைய தானே போகுது, ஏன்னா எண்ணெய் இருக்குது, திரி அணைய போதே என்ன பண்ணுவீங்க? 10,000 ரூபா போயிடுமே, என்ன பண்ணுவீங்க? புத்தி உள்ளவங்க என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணுவாங்களா? ஏதாவது ஒரு துணியை திரியாக கிழித்து அந்த எண்ணெயில் மறுபடியாக வச்சு என்ன பண்ணுவாங்க? கண்டினியூவாக எரிய வைப்பாங்க. அலேலூயா. அந்த புத்தி, புத்தி உள்ள ஸ்திரீ, அலேலூயா சொல்லுங்கள் பாவலா. புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தர் வருகிறார் என்று கேட்ட உடனே 5 புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்களாம்? எண்ணெயும் தீவட்டியும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி ஓடினார்கள். 5 பேர் அப்படியே போயிட்டாங்க, ஆயத்தம் இல்லாமல் போயிட்டாங்க. மணவாளன் தாமதமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் எண்ணெய் இல்லாதவர்கள் போய் கேட்டாங்களாம், ஐயோ தீவட்டி அணைந்து போது, கொஞ்சம் எண்ணெயை தரீங்களா? அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ சொன்னாங்க, எங்களுக்கே இது பத்தாது, வேண்டுமானால் நீ போய் கடைக்காரர்கிட்ட போய் என்ன பண்ணு,
வாங்கி கொண்டு வந்து நீங்கள் பத்த வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்தார். மணவாட்டிகளை பார்த்து, புத்தியுள்ள ஸ்திரீகளை பார்த்து, அங்கே காத்திருந்த 5 ஸ்திரீகளையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். ஆயத்தம் என்பது மிக மிக அவசியம். அல்லேலூயா. நம்ம வெளிச்சம் அணையக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் அணைந்து விட்டால் அதுக்கு காரணம் நான் தான். உன் வெளிச்சம் அணைந்து விட்டால் அதுக்கு காரணம் நீ தான். அதுக்கு யாரும் காரணமாக முடியாது. நீ செய்யும் பாவத்துக்கு தண்டனை உனக்கு தான் கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்காது. நீ பேசும் காரியங்களுக்கு பலன் உனக்கு தான் கிடைக்குமே தவிர மற்றவர்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. உன் திரி காய்ந்து எரிந்து அது முடிய போகிறது என்றாலும் கூட புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து வேற ஒரு திரியை வைத்து அதை நீ எரிய வைக்க வேண்டுமே தவிர, ஐயோ இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது, காரணம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நல்ல சகோதரிகள், நல்ல புத்தியுள்ள சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டையை கூட கிழிச்சு என்ன பண்ணிடுவாங்க, திரியா மாற்றி வச்சு பற்ற வைப்பாங்க. ஏன், 10,000 கிடைக்க போகுது, ஒரு சட்டை போனால் என்ன பரவாயில்ல, 10 சட்டை வாங்கிக்கலாம். அதுதான் புத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேலை போயிட்டா உடனே வேலையே கிடைக்காத மாதிரி உட்கார்ந்துடுறது. ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்துட்டா எல்லாம் போனது என்று நினைக்கிறது. இது தேவ பிள்ளைகளுக்கு அர்த்தமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாய். நீ உலகத்துக்கு வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கு என்ன பண்ணுமா, வெளிச்சத்தை தரும். முதல் காரியம் ஆண்டு சொல்றாரு, உன்னை நான் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். நம்மளை எப்படி வச்சிருக்கார் ஆண்டவ, வெளிச்சமாக வச்சிருக்கிறார். நீ தூங்கி எழுந்து வந்தாலும் நீ வெளிச்சம்தான். நீ குளிச்சாலும் குளிக்காமல் இருந்தாலும் வெளிச்சம்தான். உன்னை அழகு உள்ளவன் யார் சொன்னாலும், அழகு இல்லைன்னு சொன்னாலும், நீ கேவலமானவன் சொன்னாலும், நீ ஆண்டவர் உன்னை எப்படி வச்சிருக்காரு, உன்னை வெளிச்சமாக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை வெளிச்சமாய் கத்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ யாவருக்கும் வெளிச்சமாக இருக்கிறாய். ரெண்டாவது எப்படி இருக்கீங்க, மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். உன் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு நீ வெளிச்சமாக இருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியாவது போட்டங்க, அவன் திருந்தனா எனக்கென, திருந்தலைனா எனக்கென, எங்கன்னா போட்டங்க, எப்படியா போட்டங்கன்னு சொல்கிற தாய்மார்களும் கணவனும் சகோதரனும் அது வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. நான் என் வீட்டுக்கு வெளிச்சமாக இருக்கணும். என் வீடு இருளா, என் வீடு ஒழுங்கல், என் பிள்ளைகள் ஒழுங்கல், என் குடும்பம் ஒழுங்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன். அல்லேலூயா. வாழ்க்கையை பார்த்து என் பிள்ளைங்க மாறிடும். என் ஜெப ஜீவியத்தை பார்த்து என் பிள்ளைகள் மாறணும். நான் சபைக்கு தேடுகிறது வருகிறதை பார்த்து என் பிள்ளைகள் தேடி வரணும். நான் வேதத்தை வாசிக்கிறதை பார்த்து என் பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல தாய் நல்ல வேதத்தை வாசிக்குமானாலும் பிள்ளைகள் நிச்சயமா வேதத்தை வாசிக்கும். இன்னைக்கு சில பிள்ளைகள் தாய்கள் சொல்றாங்க, அம்மா நேரம் ஆயிடுச்சுமா, இந்த நாடகம் இந்த சீரியல் டைம் ஆயிடுச்சுமா, வாமா வாமா டைம் ஆயிடுச்சுமா. சில தாய்மார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற, ஏ 6 ஆயிடுச்சா பாரு, 6 ஆயிடுச்சுன்னா சொல்லு அப்படின்றாங்க. எதுக்கு 6 ஆச்சுன்னா என்ன, 7 ஆச்சுன்னா என்ன, டைம் ஆயிடுச்சு பார் 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 சீரியல் போட்டுருவான் பார். அங்கே போட்டால் என்ன சந்தோஷம் இருப்பது, அது 24 மணி நேரம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அழகிற அழுகிற காட்சியை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறானே தவிர நல்ல காட்சி எதையும் காட்டல. ரெண்டாவது அவன் காட்டுற காட்சி, மாமியாரை இழுத்துட்டு போயிடுறான், பொண்ணை கூப்பிட்டு போயிடுறான், நாத்தனாரை கூப்பிட்டு போயிடுறான், யாவனையாவது யாரையாவது கூப்பிட்டு போயிடுறான். இப்படிப்பட்ட கேவலமான காட்சிகளை தான் ஒளிபரப்பு செய்கிறார்கள். அதை போய் பார்த்து பார்த்து நமக்கு என்ன நடக்க போகுது, ஆசீர்வாதமா இல்லை. ஒரு வீட்டில் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவன் வந்தாங்க ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டாங்க, இவ வந்தாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, சோரே ஆக்கில் தெரியுமா. நானும் போய் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறேன், பார்த்தா ரொம்ப சீரியஸாக பார்க்குறேன். ஏதோ வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஏதோ யாரோ ஒருத்தர் சண்டை போல் இருக்குது, பிரச்சனை போல் இருக்குது. என்னங்கன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒன்றும் இல்லைங்க. யாருக்கு என்ன பிரச்சனை, டிவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை சொந்த பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்கய்யா. வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனை, அதுக்கு தீர்வு இல்லை. டிவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வு, அவள் இப்படி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒளிஞ்சிருந்தா நல்லா. டைரக்டருக்கே வீட்டில் உட்காந்து டைரக்டர் ஒரு டைரக்ஷன் நடக்குது. ஹலோ, நீ வெளிச்சத்தின் பிள்ளையா, நீ வெளிச்சத்தில் இருக்கிறம்மா, நீ போய் போய் இருளில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னை வெளிச்சத்துக்கு படைச்சிருக்கிற, ஆனால் நீ போகிற பாதை எந்த பாதை, இருளுக்குரிய பாதை, இருளுக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா.
நீ யாவருக்கும் வெளிச்சமா இருக்கணும். யாவருக்கும் வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். மற்றவங்க நம்மளை பார்த்து மனம் திரும்பணும், நம்மளை பார்த்து ஆண்டவரை நேசிக்கணும், நம்மளை பார்த்து நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்களோடு கூட இணையும் போது நமக்குள்ள அந்த அபிஷேகம் பற்றி எரியணும். நம்முடைய முகம், பாவனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லா சூழ்நிலையில மாறணும். நம்முடைய படுத்தாலும் இயேசு, உட்கார்ந்தாலும் இயேசு, வாழ்ந்தாலும் இயேசு, ஆண்டவருக்காக தான் வாழ்வேன் அந்த முடிவுக்குள்ள நாம் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 5:16 அதை வாசித்தோம் பார்த்தீங்களா. மனு உங்கள் வெளிச்சம் மனுஷன் முன்னாக என்ன பண்ணட்டும், பிரகாசிக்கட்டும். மனுஷாக பிரகாசிக்க வேண்டும் உங்கள் வெளிச்சம். 16 வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். அல்லேலூயா. யாருக்காவது தர்மம் பண்ணீங்களா, போய் 4 பேருக்கு சொல்லுங்க, பரவாயில்ல நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக செய்தேன். வீட்டில் போய் சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன். பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நான் இன்னைக்கு சாப்பாடு பிள்ளைங்க ஆண்டவருக்காக செஞ்சு கொடுத்தேன், இன்னைக்கு நான் சபையை சுத்தம் பண்ணினேன், இன்னைக்கு பாட்டு பாடினேன், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணினேன், இன்னைக்கு ஆராதனை செய்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நேரமாய் சாப்பிட போனேன். அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். பிள்ளைங்கள்கிட்ட சொல்லணும், அம்மா என்ன வேலை இருந்தாலும் சபைக்கு வாமா, ஊழியத்துக்கு வாமா, ஜபத்துக்கு வாமா என்று சொல்லணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் முன்பாக உன் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. பிரகாசிக்கணும். வெளிச்சத்தை யாராவது மூடி வைக்க முடியுமா? ஒரு பெரிய சயின்டிஸ்ட் எல்லார்கிட்டையும் ஒன்று சொன்னார், ஒரு அறையை நான் தருகிறேன், அந்த அறையில் ஒரு இடம் கூட காலியாக ஸ்பேஸ் இருக்கவே கூடாது, எதையாவது போட்டு நிரப்புங்க அப்படின்னு சொன்னாராம். ஏதாவது ஒன்று போட்டு நிரப்பு. அப்போது எல்லா போட்டியாளர்களும் வந்து அமர்ந்திருக்கும் போது எதாவது போட்டு அந்த பாக்ஸை நிரப்பணும், ஒரு ரூம் நிரப்பணும் சொன்னோடனே ஏதேதோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரா, மண்ணால் நிரப்பினார் ஃபுல்லாக. கொஞ்சம் ஸ்பேஸ் வரும்போது அவரால் நிரப்ப முடியல, மேல் அறை வரும்போது எல்லா இடத்தையும் நிரப்ப முடியல. ஒருத்தர் கல்லை போட்டு நிரப்பினார், நிரப்ப முடியவில்லை. சில தானியங்களை சொன்னால் காற்று ஊதுகிறேன்னு சொல்லிட்டு காற்று ஊதினார், ஆனால் காற்று உள்ளே இருக்கு, அது எப்படியோ வெளியில் வந்துடும், அதுவும் கணக்கிடப்பட முடியல, நிரப்ப முடியல. அப்போது என்ன என்னவோ செய்து பார்த்தார்கள், நிரப்ப முடியல. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, நான் தண்ணி கூட ஊற்றி வச்சேன், நிரப்ப முடியல, ஏதோ ஒரு இடத்துல ஹேர் பிளாக் ஆகுது, என்ன பண்ணுறது தெரியல, ஒரு ரூம்குள்ளே என்னால் எதையும் நிரப்ப முடியலையே அப்படின்னு சொன்னபோது, எதையாலையும் எதையும் நிரப்ப முடியாது அப்படி என்று சொல்லி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்த உடனே அந்த எஜமான இடத்துல போய் சொன்னாங்க, எதையும் நிரப்பவே முடியாது, இந்த சேலஞ்சு வந்து பொய்யான சேலஞ்ச் அப்படி என்று சொல்லி பேசுகிறேன். அப்போ அந்த எஜமான் வந்து ஒரு வீட்டை நன்றாய் இருட்டாக இருந்த அந்த அறையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் உள்ளே வர வச்சுட்டு எல்லாரையும் உட்காருங்க சொல்லிவிட்டு ஒரே ஒரு நடு வீட்டில் ஒரு விளக்கை கொளுத்தினாராம், ஒரு லைட் எரிய வைத்தாராம். எரிந்த உடனே எல்லாரையும் பார்த்தார், எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, என்னங்க இதோடைய பிரகாசத்தை பாருங்கள், எல்லா இடத்தையும் நிரப்பிட்டு. அல்லேலூயா. ஒரு இருட்டை, அந்த ஒரு இருளை அப்படியே மாற செய்தது அந்த வெளிச்சம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட உன்னுடைய இருளை இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வெளிச்சத்தினால் பிரகாசத்தினாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த இருள், அந்த கார் இருள், அந்த அந்தகாரம், அந்த சுமை, அந்த வேதனை உன் வாழ்க்கையை விட்டு நிலத்தை மாற்ற ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிரகாசம் வெளியில் வரட்டும், உன் பிரகாசமாக மற்றவங்களுக்கு முன்னாடி தெரியட்டும், மற்றவர்களுக்கு பார்க்கட்டும், உன் வெளிச்சத்தை பிரகாசத்தை மற்றவர்கள் பார்ப்பார்களாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். எபேசிய 5:8 வாசிக்கும் போது, எபேசிய புஸ்தகம் 5:8, எபேசிய கெழுதின நிருபம் 5:8. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். முன்னாடி எப்படி இருந்தேன் நான், அந்தகாரமாக இருளாக இருந்தேன், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 3வது காரியம் ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளிச்சமாக இருக்கிறாய், கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிற நீ எப்படி இருக்கணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. எப்படி நடக்கணுங்க,
வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணும். நம்முடைய நடக்கை வெளிச்சத்தின், ஒரு கால் வைக்கும் போது அந்த இடத்துல வெளிச்சம் வரணும். நம்ம எங்கே போகிறோமோ அங்கே சமாதானம் இருக்கணும். நம்ம எங்கே போய் பேசுகிறோமோ அங்கே சமாதானம் உண்டாகணும். சிலர்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் இருக்கிற சமாதானமோ என்ன ஆயிடுது, இருளாக மாறிடும். சிலர்லாம் பஞ்சாயத்துக்குன்னு போனால் அந்த பஞ்சாயத்து தலைவர் பண்ணுற தலைவருடைய அமக்கலம் இருக்குப்பார், இருக்கிற குடும்பத்தையும் சேர்த்து வைப்பார், பார்த்தா பிரித்து வச்சுருவார், சமாதானமே இல்லாமல் போயிடும். சண்டை சண்டை சண்டை. சிலர் பார்த்தா சமாதானம் பண்ணுறேன்னு போயிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே புது சண்டையை உருவாக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. குடும்பத்தில் புது சண்டை, புது பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு சின்ன கலவரம் தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர், உலகத்தார் யாராவது ஒருவர் வந்தால் மனுஷங்கிட்ட போகும்போது அந்த சண்டைக்கு சமாதானம் வராது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்முடைய நடக்கை எல்லாரும் பார்க்குறாங்க, நம்முடைய வஸ்திரத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. அதான் சொன்னார், உலகத்தான் ஆடை பாதி மனிதன் பாதி. அல்லேலூயா. ஆள் பாதி ஆடை பாதி. நம்மளை பார்க்குறவங்க முதல் முகத்தை பார்ப்பாங்க, அப்புறம் மேலே இருக்கிற வஸ்திரங்களை பார்ப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லாருடைய வஸ்திரங்களும் எப்படி இருக்குது, நல்லா ஒழுங்காக இருக்கா? வர வர காலங்கள் வர வர வஸ்திரங்கள் எல்லாம் ஷார்ட் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. வஸ்திரங்கள் எல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சு. சிலருடைய வஸ்திரங்கள்லாம் ரொம்ப கேவலமாகிடுச்சு. அந்த வஸ்திரங்களெல்லாம் போட்டு வந்த உலகத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பார்க்க தான் செய்வாங்க, இச்சையாக பார்க்க தான் செய்வாங்க, தப்பாக தான் பார்ப்பாங்க. அந்த வஸ்திரம் நமக்கு அழகை கொடுக்கறதுல நம்முடைய சரீரத்தை அவர்கள் தவறாய் பார்க்க வைக்கிறது. ஹலோ, ஹலேலூயா. நம்முடைய வஸ்திரம் நிறைவாக இருக்கணும், நம்முடைய வஸ்திரம் ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்முடைய வஸ்திரம் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வாயாக. அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும். இங்கே கிழிஞ்சது, அங்கே கிழிஞ்சது, இங்கே கிழிஞ்சது. சிலர்லாம் பெண் பிள்ளைகள்லாம் இந்த காலத்தில் ஆண் மாதிரி முடியை வெட்டிட்டு, சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக முடியை ஷேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முடி மட்டும் இப்படி விட்டுருக்காங்க. பெண்கள் கூட இந்த காலத்தில் அப்படி மாறிட்டாங்க. பெண் பிள்ளைகள், ஆண்கள் தான் தலையை ஒரு மாதிரி வாரிக்கொண்டார்கள் பார்த்தா, இப்போ பெண்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இன்றைக்கி காலம் மாறிச்சு, ஆண்லாம் தலையை ஜட போடுற மாதிரி முடியை வளர்க்குறாங்க. பெண்கள் எல்லாம் மொட்டை அடித்து சைட்லெல்லாம் சரைச்சி என்ன பண்ணுறாங்க, முடியை ஒரு மாதிரி வளர்க்குறாங்க. ஆண்கள் காதில் கமல் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்கள் அவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் மாறலை, ஆண்கள் சேலை கட்டின்னு நடக்கலை இன்னும், அவ்வளோதான் விஷயம். பெண்கள் ஆண் வஸ்திரத்தெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. ஜீன்ஸு போடுறாங்க, அரை டவுசர் போடுறாங்க, கிழிஞ்ச டவுசர் போடுறாங்க, எல்லாம் மாறிச்சு. இவங்கெல்லாம் சில சபைகளுக்கு போகிறாங்க, பெரிய பெரிய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் போனால் இங்கே கிழிஞ்சது இருக்கும், இங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த சபையில் அதை பற்றி பிரசங்கமும் அது குறித்து பிரசங்கம் பண்ணுவதில்லை, பேசுவதில்லை, எச்சரிப்பு கொடுக்கறதில்லை. ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் அங்கே போகிறாங்க, ஆண் பிள்ளைகள் போகிறாங்க, டேட்டோ வரைஞ்சிக்கிட்டு போகிறாங்க, முகத்தில் டேட்டோ, காதில் நாலஞ்சு கம்மல், பெண்களை போல் ஆண்கள் கம்மல் குட்டி கொண்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சில ஆலயத்தில். அதை குறித்து அந்த ஃபாதரோ ஐயரோ இல்லை பாஸ்டரோ ரிவரண்டோ பிஷப்போ யாரோ பிரசங்கம் பண்ணுறதில்ல, பேசுனா வரமாட்டாங்க. வரலையன்னா என்ன வராது சபைக்கு, ஆத்துமா இருக்காது, அதனால் வரமாட்டாங்களே. இவங்களாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா? நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், அவங்களாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா சொல்லுங்களேன். இவங்க தான் இருளின் பிள்ளைகள். அல்லேலூயா. கிழிஞ்ச அரட்டவுசரை போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு நடந்து போகக்கூடிய பெண் பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா? இல்லை. அல்லேலூயா. அன்று சொல்ற, நீ வெளிச்சத்தின், நீ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடவுன்னு போட, சுடிதார் போடுன்னு பார்த்துருக்கோம். இந்த காலத்தில் பாருங்கள், அம்மாவும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்குது, ஏன் டிஷர்ட்டு போட்டுருக்கு, பொண்ணும் அதே தான் போட்டுட்டு, அம்மாவும் ஃப்ராக். இன்றைக்கி போக காலங்கள் மாறிப்பட்டு எல்லா பெண்களும் இன்றைக்கி ஃப்ராக்கு போட்டுட்டு சுற்றுற அளவுக்கு ஆயிட்டாங்க. சின்ன வயசில் நான் போட்டாங்களா இல்லையான்னு தெரில அம்மா அப்பா, அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன்னு வாங்கி போட்டுட்டு போதுங்க பெண் பிள்ளைங்கள். அதை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் அதை மாதிரி ஆசைப்படுது. இதெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும். ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். நான் எத்தனையோ முறை நம்முடைய சபையில் சொல்லியிருக்கேன், நம்முடைய ட்ரெஸ் கோட் நல்லா இருக்கணும்,
நம்ம ட்ரெஸ் ஒழுங்காக இருக்கணும். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு கண்ணாமின்னான்னு இருக்கக்கூடாது, கண்டமனான்னு இருக்கக்கூடாது. ரோட்டில் வரும்போது நம்மளை பார்த்து என்ன பண்ணோம், இவங்க வெளிச்சம்பா, ஆண்டருடைய பிள்ளைங்கப்பான்னு கையெழுத்து கும்பிடணும். யாரை வந்து நம்ம கையை என்ன பண்ணக்கூடாது, பிடிச்சிடக்கூடாது. ராமன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நேரத்தில் தாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லித்தரவே முடியலை, சொன்னாலும் பிள்ளைங்க கேட்கல. அதனால் நான் பேசுகிறேன், இதை நான் அடுத்து யூடியூப்பில் போடுவேன், அதுக்காக தான் என்னை பேசுகிறேன். அல்லேலூயா. உங்கள் வஸ்திரம் உங்களுக்கு ஒழுக்கமாக இருக்கணும், உங்கள் பேச்சு ஒழுக்கமாக இருக்கணும். தாய் பிள்ளை இடத்துல பேசும்போது ஒழுக்கமாக பேசணும், பிள்ளைகள் தகப்பன இடத்துல தாய் இடத்துல பேசும்போது ஒழுக்கமாக பேசணும், கணவன் மனைவி இடத்துல பேசும்போது ஒழுக்கமாக இருக்கணும், மனைவி கணவன் இடத்துல பேசும்போது ஒழுக்கம் இருக்கணும். அல்லேலூயா. ராமன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருமணமானவங்க நீங்கள் செல்லமாக கொஞ்சிக்கோங்க, எப்படி வேணால் கொஞ்சிக்கோங்க, அது வீட்டில் கொஞ்சிக்கணும், வெளியில் என்ன பண்ணக்கூடாது, அப்படி கொஞ்சக்கூடாது. நாலு பெரியவங்க இருப்பாங்க, நாலு சின்னவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க போய் என்ன பண்ணக்கூடாது, பெரியவங்க பண்ணுற காரியத்தெல்லாம் பேசக்கூடாது. சரி, காரியங்களை பேசும்போது சிறு பிள்ளைகளை வைத்து பேசக்கூடாது, அதில் கேளு கேளுன்னு சொல்லி பேசக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணுங்கள், நடந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். நீ தப்பாய் உன் பிள்ளைகள் எதிர்க்க பேசினால் உன் பிள்ளைகள் அதை தான் கடைபிடிக்கும். நீ போய் பேசுகிறதை உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீ போய் பேசினால் உன் பிள்ளைகள் அதை கடைபிடிக்கும். நீ எந்த கிளிப்பு வாங்கி போடுகிறாயோ அதே மாதிரி உன் பிள்ளைகள் கிளிப்பு போடும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்துக்கொள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி எதையும் பேசாதீங்க, தப்பானதை பேசாதீங்க, தப்பான காரியங்களை செய்யாது. தப்பான காரியம் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, நீ அந்த ரங்கத்தில் கூட செய்யக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் இருப்பதனால நம்ம அமர்ந்திருக்கிறோம். வெளிச்சம் இல்லையான்னா இரவில் உட்காந்து வேதத்தை வாசிக்க முடியுமா, முடியாது, முடியாது. அப்போ வெளிச்சம் என்பது நமக்கு மிக மிக அவசியம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். வசனம் வாசிக்கலாம், வாசிக்கலாம் 10 அதிலே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சோதித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று, கர்த்தருக்கு பிரியமானது என்னதுங்க, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் சொல்லுங்க, அத்தருக்கு என்ன பிடிக்கும், பிரியமானது என்ன, அதை நீ அறிந்து அதை ஆராய்ந்து அதை சோதித்து பார். அப்பொழுது உன் வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:5 வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கேயர் 5:5 தேங்க்யூ ஜீசஸ் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:5 நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. யாருக்கு உள்ளானவர்கள் இல்லை சொல்லுங்க, இரவுக்கும், இரவுக்கும் இருளுக்கும். அது என்னங்க இரவு இருள், சிலெல்லாம் பாருங்கள் இரவில் தான் திருடுறான், இரவில் ரோட்டில் இருக்கிறத அபகரிக்கிறாங்க, செயின் ஸ்நாச்சிங், திருட்டு காரியங்கள், எல்லா காரியங்களும் நைட்டில் தப்பான காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிற இரவுக்கும் இருளுக்குரியவர்கள் அல்ல நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் நைட்டில் உட்காந்து யாரை கொலை பண்ணலாம், யாரை கொள்ளடிக்கலாம், எந்த வீட்டை கொள்ளடிக்கலாம் யோசித்து கொண்டு ஏமாச்சு அவன் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ இரவுக்குரியவன் அல்ல, இருளுக்குரியவனும் அல்ல, நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் பகலின், இப்போ பகல், இந்த பகல் இருக்கிறதுனால எல்லாரும் எந்த சந்தில் விட்டாலும் என்ன பண்ணிடலாம், நடந்து வரலாம். ஆனால் இரவில் அப்படி வர முடியுமா, வர முடியாது. எங்கே விட்டாலும் வர முடியாது, என்னதான் லைட் ரோட் லைட் இருந்தாலும் எரிந்தாலும் வர முடியாது. ஐயோ எனக்கு தெரியல, நீ பகலின் பிள்ளைகளாக இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் பகலின் பிள்ளையாக இருக்கிறேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீ யாருடைய பிள்ளை, நான் பகலுக்குரியவன், வெளிச்சத்துக்குரியவன். கர்த்தர் என்னை வெளியரங்கமாக வைத்திருக்கிறார், பிரகாசிக்கும்படி வைத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வெளிச்சத்தை கொடுக்க என்னை வைத்திருக்கிறார். மற்றவர்கள் என்னிடத்தில் வரும்போது யாரும் அங்கே தவிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வெளிச்சம் இருக்கும்போது அங்கே யாரும் தட்டி தடுமாறி என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது.
யாராவது இருளில் தான் என்ன பண்ண முடியும், தட்டி தடுமாறி நடக்க முடியும், பகலில் என்ன பண்ண முடியாது, அப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளையாக வைத்திருக்கிறார். கண்ணு தெரியாதவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கஷ்டப்பட்டு தட்டி தடுமாறி, நைட்லேயும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பகல்லையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மனிதர்கள் கூட இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சரியான பாதையில் நடக்கிறார்கள். அல்லேலூயா. கண் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்ல வியாபாரத்தை செய்து தேவனுக்கு மாதிரியாக சாட்சியாக ஜீவிக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ கண்ணு தெரியாத பிளைண்ட் பீப்புள்கள் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல பாடல்களை எழுதி பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறார்கள். பிச்சை எடுப்பதை பாவம் என்று சொல்லி சிறு தொழில் வியாபாரத்தை செய்கிறார்கள். ஆனால் கண் தெரிந்த நாம் அநேக நேரத்தில் இருட்டில் உட்கார்ந்தது போல சோம்பேறியாவே உட்கார்ந்துருக்கிறோம், எந்த வேலையும் செய்வதில்லை, சோம்பேறியாவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தட்டு தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதை மறந்து நம்மை பயந்து பயந்து நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ இருளுக்குரியவன் அல்ல, பாவத்தை செய்வதற்காக கர்த்தர் உன்னை உண்டாக்கவில்லை, கர்த்தர் பரிசுத்தத்துக்காக பகலுக்குரிய மனுஷனாக மனுஷியாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா சொல்லலாமா. நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:23 வாசிக்கும் போது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டளையே விளக்கு. நம்ம விளக்கு எதுங்க, தேவன் கொடுத்திருக்க 10 கட்டளைகள் தான் கட்டளை. அல்லேலூயா. இந்த 10 கட்டளையை நீங்கள் வாசிக்கணும் வீட்டில். அந்த 10 கட்டளையை மறக்கக்கூடாது. கொலை செய்யாதிருக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பிறருக்குரியதை மனைவியை பொருட்களை இச்சிக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, வேற ஒரு தெய்வத்தை உண்டாக்கக்கூடாது, களவு செய்யக்கூடாது. இப்படி 10 கட்டளை கற்றுக் கொடுத்துருக்கா. அதுதான் சொல்ல, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம். இருளில் நடந்து போகும்போது இந்த வேத வசனம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். வியாதி நேரத்தில் இந்த வசனம் உனக்கு வெளிச்சமாக இருக்கும். உன்னுடைய பாதைக்கு இது தீபமாக இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஒரு போதகனாக இருக்கிறவ கடிந்து கொண்டு பேசணும், தேவையில்லாத இடங்களில் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் போது உற்சாகமாய் ஆராதிக்கணும். வேதம் சொல்ல, போதக சிச்சையே ஜீவ வழி. நம்ம ஜீவ வழிக்கு எங்கெங்க யாருங்க கூட்டு போக முடியும், போதக சிச்சை, போதக நல்ல போதக ஜீவ வழிக்கு கொண்டு போவார். வேதமே வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வேதாகமத்தை வச்சிருக்கிறீங்க, கையை தூக்குங்க பார்க்கலாம். பைபிள் இல்லாதவங்க சீக்கிரம் பைபிள் வாங்கணும், சும்மா வந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கையாட்டிக்கிட்டே வந்து போகக்கூடாது, சீக்கிரமாக பைபிள். ஒரு பைபிள் 250 ரூபா. ஒரு ஆமென் சொல்லுங்கள். வாங்க முடியுமா, முடியாது, வாங்கலாம். 250 ரூபா கொடுத்து தயவு செய்து என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக ஒரு பைபிள் வாங்குங்க. பைபிளை வாங்கி படிங்க, பைபிளை வீட்டில் வைங்க. சபைக்கு வரும்போது பைபிளோடு வரணும், மார்க்கெட் வர மாதிரி வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வெளியில் வரும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சபைக்கு வரும்போது பைபிளோடு வரும்போது ஜனங்க பார்ப்பாங்க, இவங்க சபைக்கு போகிறாங்கய்யா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கையில் இருக்க பைபிளை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, என்ன சர்ச்சுக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே நீ ரட்சிப்பில் நடத்துகிற. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சும்மா நடந்து வந்தால் எங்கே போகிற, ஏது போகிற, எல்லாம் கேட்பாங்க. உட்காந்து 1/2 மணி நேரம் பேசி உன்னை சபைக்கு வரவிடாமல் பண்ணிவிடுவாங்க. வர வழியிலலாம் நீ நின்று தான் வரணும். அல்லேலூயா. இந்த பசுமாடுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது தெரியுங்களா, அது கிளம்புச்சுன்னா நேராக வந்துக்கிட்டே இருக்கும். எருமை மாடுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நின்று நின்று வரும், நடுரோட்டில் நிற்கும், அந்த பக்கம் நிற்கும், இந்த பக்கம் நிற்கும். சில சபைகளில் விசுவாசம், நம்ம சபையில் நான் சொல்லலை, சில சபைகளில் சபைக்கு கிளம்பணுன்னே எங்கே போகிறாங்கன்னா நேராக வருவாங்க, டீ கடையில் நிற்பாங்க, ரெண்டாவது ஃப்ரூட் ஷாப்பில் நிற்பாங்க, சிலர் அங்கே போய் நிற்பாங்க, மீன் மார்க்கெட்டில் நிற்பாங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன், என்னென்ன மீன் இருக்குது, புக்கிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கறி கடையில் போய் புக் பண்ணிட்டு வருவாங்க, நான் வரத்துக்குள்ளே திந்திர போதையா, பத்திரமா எடுத்து வை, இதான் காசு கொடுத்துட்டு போகிறேன், வெட்டி வை பத்திரமா அப்படின்னு. நின்று நின்று வரவங்க பேர் என்னதுங்க சொல்லுங்க. நான் சொல்லலைங்க, என் வாயால் அதை நான் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேராக கிளம்புனா எங்கே வரணும், நம்மளாம் எக்ஸ்பிரஸ் மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸ்பிரஸ் இந்த ஜங்ஷனில் ஆரம்பித்தோம்னா முடிக்கிற ஜங்ஷனில் வந்து நிற்கணும் டக்குன்னு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது நீ வெளிச்சத்தின் பிள்ளை, இப்போ பகலுக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீர், வேதமே உனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. போதக சிச்சையே ஜீவ வழி. நான் உங்களுக்கு சொல்லித்தரலனா யார் உங்களுக்கு வேதத்தின் காரியத்தை சொல்லித்தர முடியும்? வேதத்தை வாங்கணும். வாலிப பிள்ளைங்கள என்ன பண்ணோம்? மரியம்மா லோகே எல்லாரும் என்ன பண்ணோம்? பைபிள் வாங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கி வீட்டில் என்ன பண்ணோம்? தலைகாணி மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை, பத்திரமான இடத்துல வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளுக்கு ஒரு மரியாதை இருக்குது, இந்த பைபிளை பத்திரமாக வைக்கணும். தினமும் காலையில் அதை எடுத்து வாசிக்கணும், செபிக்கணும். அல்லேலூயா கனப்படுத்தணும், வேத வசனத்தை வாசிக்கணும். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. நம்ம வீட்டில் இந்த வேதம் இருக்க இருக்க நமக்கு ஆசீர்வாதம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜீவ வழியை நம்மை நடத்தக்கூடிய வேத வசனம் இந்த வசனம். ஜீவ வழியில நடத்தும், பாவ வழியில அல்ல, நல்ல வழியில நடத்தும் இந்த வேதம். இந்த வேதத்துக்கு பெயர் பரிசுத்த வேதாகம். இதுதான் உன்னை பரலோகத்துக்கு நடத்தும். ஆமென். அல்லேலூயா.